ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாஞ்சல் குக்கிங் இன்றைக்கி நான் பண்ண போகிறது பட்டர் நான் எப்படி பண்ணதான்னு பார்ப்போம் இது பண்ணதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப்பு பால் எடுத்துக்கிடலாம் இந்த கப்பு வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவு ஒரு கப்பு பால் எடுத்துக்கிடலாம் இனி கால் கப்பு தயிர் இது கூட ஒரு டீஸ்பூன் சீனி இதை மூணையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் இருக்கட்டு இனி ஒரு பெரிய பவுலில் இன்னூற்றி ஐம்பது எம்எல் அளவில் உள்ள மூணு கப்பு மைதா எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஈஸ்டனும் போடாமல் தான் பண்ண போகிறேன் அதனால் அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத பால் தயிர் மிக்சர் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் இல்லைனா குக்கிங் ஆயில் இதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது கையில் ஒட்டதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பிசைய பிசைய அது சரியாகிட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லத அளவு கரெக்டாக எடுத்துருந்தேன்னா கரெக்டாக வரும் இனி இது ஒரு போர்டில் போட்டுக்கிட்டு நம்ம கையில் லைட்டாக எண்ணெயை புரட்டிட்டு இந்த மாதிரி போல் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போந்தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து மினிட்டாவது குறைஞ்சது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போந்தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயாச்சு இனி இது ஒரு பவுலில் வச்சு இது காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம் எண்ணெயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இனி இது மூடி வச்சு ஒரு மணிக்கூராவது ரெஸ்ட் பண்ண விடலாம் இருக்கட்டு இப்போது ஒரு மணிக்கூர் ஆயாச்சு இப்போமே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இதிலருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிடலாம் நான் பண்ணதுக்கு சப்பாத்தி மாவு அளவு எடுக்கிறத விட டபுள் மடங்கு எடுத்துக்குங்க இந்த சைஸுக்கு எடுத்துக்குங்க எடுத்து உருட்டி பரத்திடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக பரத்திக்கங்க இப்போ இது பரத்தியாச்சு இனி இது டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடுதேன் கொஞ்சம் சின்னதாயிட்டு வெட்டினா மல்லி இலை அதையும் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் அப்போ அதை அப்படியே ஒட்டி நிற்கும் இல்லைனா கீழே விழுந்துடும் இனி இதை திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் நம்ம கல்லில் போடும்போ அப்படியே ஒட்டி நிற்கும் அது திருப்பம்போ கீழே விழாது கொஞ்சம் தண்ணியை இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் படாத மாதிரி ஒரு லேயர் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ப்ரெஷ் இல்லைன்னா கை வச்சுன்னாலும் தொட்டு தொட்டு ஒரு லேயர் மாதிரி பண்ணிக்கங்க இனி ஒரு தவா சூடு பண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கம்பே ஃபுல் ஃப்ளேமில் இருக்கப்பமே போட்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க அது அப்படியே ஒட்டி இருக்கும் எப்பவுமே நான் ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நான் பண்ணதுக்கு இரும்பு தவையோ இதே மாதிரி மண் தவையோ எடுத்துக்குங்க இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது இது மாதிரி பபிள்ஸ் வந்த பிறகு இந்த தவாயை திருப்பி வச்சுக்கிடலாம் திருப்பி வச்சு அந்த நாண் டைரக்ட் ஃப்ளேமில் சுட்டு எடுக்கிற மாதிரி செட் பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய நாண் ரெடி ஆயாச்சு இது சூடாக இருக்கம்பே கொஞ்சம் பட்டரை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இது கூட சைட் டிஷ் ஆகிட்டு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பட்டர் பன்னீர் இதெல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்